Queen Jhansi. என்னதான் நாங்க செஞ்சாலும் இந்த பாய் வீட்டு பிரியாணி மாதிரி வரவே மாட்டேங்குதுன்னு கவலைப்படுறீங்களா? இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. இனி எப்படி இதை செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். சுமார் 200 கிராம் பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்க்க தேவையில்லை இதுக்கு. சுமார் 200 கிராம் அளவுக்கு தக்காளி பழம், நல்ல பழுத்த தக்காளியா இருக்கணும், அப்பதான் கலர் கொடுக்கும். 300 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கப் வெயிட்டோட சேர்த்து 350 கிராம் இருக்கு. இதுல 200 கிராம் பூண்டு, 100 கிராம் இஞ்சி சேர்த்துன மிக்ஸ் தான் கரெக்டா இருக்கும். அப்புறம் பாருங்க, 4 பட்டை, 4 கிராம்பு, 6 ஏலக்காய், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் பட்டை கிராம்பு தூள். இந்த பட்டை கிராம்பு தூள் எப்படி செய்யறதுனா, 100 கிராம் பட்டை, 25 கிராம் கிராம்பு, 25 கிராம் ஏலக்காய் எல்லாம் சேர்த்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கணும். அதுல இருந்து 1/2 டீஸ்பூன் போட்டுக்கணும். இது கேசரி பவுடர் கலருக்காக. ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, ஒரு கைப்பிடி அளவு புதினா தழை, 4 பச்சை மிளகாய், 300 மில்லி கடலை எண்ணெய். கடலை எண்ணெய் ஊத்துனாதான் நல்ல பசையா இருக்கும். 300 மில்லி எண்ணெய் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. 150 மில்லி தயிர், நல்ல கெட்டி தயிர 150 மில்லி எடுத்துக்கணும். 1 கிலோ மட்டன், மட்டனோ சிக்கனோ நம்ம இஷ்டம். 1 கிலோ பாஸ்மதி ரைஸ். இப்ப வெங்காயத்தையும் தக்காளியும் இப்படி பொடி பொடியா கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டு குக்கர்ல எண்ணெய் ஊத்தணும். எண்ணெய் காயறதுக்குள்ள நம்ம அரிசியை கழுவி வச்சுக்கணும். 3 வாட்டி கழுவி கொஞ்சம் வெது வெதுப்பா சுடுதண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கணும். இப்ப எண்ணெய் காஞ்சிருச்சு, முதல்ல கொஞ்சம் தண்ணி தெளிச்சோம்னா அந்த எண்ணெயோடைய பச்சை வாசம் போயிடும், அந்த கடலை வாசம் போயிடும். அதுக்காக நம்ம எண்ணெயை முறிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. எண்ணெயை முறிச்சதும் அதுல பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மூணையும் முதல்ல போட்டு பொரியணும். பொரிஞ்சதும் இதில் வெங்காயத்தை எடுத்து போடணும். போட்டு ஒரு கலக்கு கலக்கி நல்ல பொன்னிறமாக ஆகணும் அந்த வெங்காயம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் நம்ம போடணும். போட்டு நல்லா வதக்கணும். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் வதக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, பச்சை வாசனை போகணும். இப்போ மிளகாய் தூளையும் பட்டகராம் தூளையும் கொட்டி வதக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நல்லா கலக்க கலக்க இப்படி செவ செவன்னு எண்ணெய் மேலே வந்துடும். மெதங்கிட்டு எண்ணெய் கக்கி வந்த பிறகு மட்டனோ அல்லது சிக்கனோ அதில் போடணும். போட்டு நல்லா வதக்கி மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் விடணும். விட்டுட்டு கொத்தமல்லி தழை, புதினா தழை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அதில் தூக்கி போடணும். நல்லா வதங்க வதங்க எண்ணெய் அப்படியே மினுமினு மேலே வந்துடும். இப்படி வந்ததும் அதில் தக்காளியை கொட்டணும். அடுத்ததாக தயிர் எடுத்து ஊற்றணும். தேவையான அளவு உப்பு போடணும். அதில் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எலுமிச்சம்பழ சாறு புளியணும். ஒரு எலுமிச்சம்பழம் கரெக்டாக இருக்கும் 1 கிலோ ரைஸ்க்கு, 1 கிலோ மட்டனுக்கு. அதில் 1/2 கப் தண்ணி ஊற்றணும் வேகிற அளவுக்கு. ஊற்றி மூடி போட்டு 1 விசில் வந்ததும் சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ், அதாவது மட்டனோ சிக்கனோ 1/4 பதம் வேகணும், அது வரைக்கும் வச்சுருக்கணும். அதுக்குள்ள நாம் ஒரு குண்டா எடுத்து அதில் 4 லிட்டர் தண்ணி ஊற்றணும். 1 கிலோ அரிசிக்கு 4 லிட்டர் தண்ணி, அதில் உப்பு சேர்க்கணும், கொஞ்சம் கேசரி பவுடர் கலருக்காக.
ஒட்டாமல் வர்றதுக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். அதில் தண்ணி நல்லா கொதிச்சதும் நம்ம ஊற வச்சிருக்க அரிசி எடுத்து அதில் போடணும். போட்டு நல்லா கலக்கி மூடி வச்சிடணும். கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை அதை கலக்கி கலக்கி விடணும். ஓரளவுக்கு முக்கால் பதம் வெந்ததும் ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்படி இருக்கும். சாதத்தை எடுத்து விரலில் நசுக்கி பார்க்கணும். கட் ஆகணும், அதே சமயத்தில் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம எக்ஸஸாக இருக்கிற வாட்டரை வடிக்கணும். இப்படி ஒரு சல்லடை வச்சு அதில் கொட்டினா தண்ணி பூரா கீழே வந்துடும், சாதம் நல்லா பளபளன்னு இருக்கும். ஒரு 10 நிமிஷத்தில் எல்லா தண்ணியும் நல்லா வடிஞ்சிடும். அப்புறம் அதை தூக்கி அந்த குண்டாலேயே கொட்டணும். கொட்டி அந்த குருமா, மட்டன் குருமா செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை தூக்கி அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கடைசியாக வாசத்துக்கு கொஞ்சம் நெய், ஒரு 50 மில்லி அளவு, நம்ம இஷ்டம்தான். கடைசியாக நெய் ஊற்றினா நல்ல நெய் வாசத்தோட நெய்லேயே சமைச்ச மாதிரி இருக்கும். விருப்பம் இருந்தால் மறுபடியும் கொஞ்சம் மேலாப்பில் கேசரி பவுடர் போடலாம். கலர் அங்கங்கே மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அவ்வளோதான், இனி நம்ம பிரியாணியை தம்மூடணும். ஒரு சுத்தமான நீளமான துணியை எடுத்து தண்ணியில் நனைச்சி நல்லா பிழிஞ்சிட்டு குண்டா மேலே இப்படி வைக்கணும். இது எதுக்குன்னா ஏர் டைட்டாக இருக்கும், உள்ளே நல்லா ஆவி நிற்கும், அதனால் ஈஸியாக சீக்கிரமாக புழுங்கிடும். மேலே குண்டா மூடி போட்டு இப்போது அடியில் ஒரு பழைய தோசைக்கல்லாம் வைக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்படி வச்சுட்டா அடி பிடிக்காது. மேலே ஏதாவது ஒரு வெயிட், நான் குலவிக்கல் வச்சுருக்கேன், வச்சு ஒரு 10 நிமிஷம் அல்லது கால் மணி நேரம் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்படி ஓப்பன் பண்ணால் நல்லா தம்மாகி இருக்கும். பாருங்கள், வாசடிக்குதா? அட்டகாசமான பிரியாணி ரெடி. அரிசி உடஞ்சிரும், ரொம்ப கலக்கக்கூடாது. கொஞ்சம் அப்படியே மேலாப்பில் பரட்டி பரட்டி போட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இதுக்கு கூட தயிர் சட்னியும் தால்ச்சாவும் செம காம்பினேஷன். செய்து பார்த்துட்டு பாய் விட்டு பிரியாணி டேஸ்ட் வந்து தான் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.